ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு விஷுவல் ட்ரீட்ஸ். இன்றைக்கி வந்து ஒரு கிட்ஸ் ஸ்பெஷல்னு வச்சுக்கலாங்க, இல்லைன்னா ஸ்டார்டர்னு வச்சுக்கலாம். ஒரு சிக்கன் விங்ஸ் செய்முறையை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இது வந்து ஹனி சிக்கன் விங்ஸுங்க. ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக அருமையாக இருக்கும், ஈஸியாக செஞ்சிடலாம். பார்க்கலாங்க. இது ஒரு 1/2 kg சிக்கன் விங்ஸ் எடுத்துருக்கோங்க. நல்லா மஞ்சத்தூள் போட்டு சுத்தமாக கழுவி எடுத்துட்டேன். இது தோலோடு தாங்க இருக்கணும், நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது வந்து ரொம்ப பொடியாக நறுக்கின பூண்டுங்க 1 tbsp. இது இஞ்சி வந்து 1 tsp அளவு ரொம்ப பொடியாக நறுக்கி போட்டிருக்கோங்க. இந்த மிளகுத்தூள் 1 tsp. அதுக்கப்புறம் உப்பு வந்து 1/2 tsp. அதுக்கப்புறம் இது வந்து ஒர்க்ஷயர் சாஸுங்க 1 tbsp போடுறேன். கை நல்லா க்ளீன் பண்ணியாச்சுங்க. நல்லா அப்படியே கையாலே கலந்துக்கிட்டுக்கிறேன். இது வந்து ஃபுல்லாக எல்லாம் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா கலந்துக்கணுங்க. கலந்துட்டு 1/2 hour 1 hour வரைக்கும் மேரினேட் பண்ணால் நல்லா இருக்குங்க, டேஸ்ட் அருமையாக இருக்கும். கலந்து மூடி வச்சிடுறேங்க. அதுக்கப்புறம் எண்ணெய் நல்லா காய வச்சுருக்குறேங்க. இதை போட்டு கொஞ்சம் நல்லா பொறிச்சு எடுத்துக்கணும். இது நீங்கள் சாதாரணமாக வாணலில் வறுக்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் எண்ணெயை நல்லா காய வச்சுக்கணுங்க. காய வச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் மீடியம் ஹையில் வச்சுட்டு அது கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் நல்லா வறுத்துக்கணுங்க. இப்போ அது கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. எடுத்துகிட்டு நான் திரும்ப எண்ணெயை கொஞ்சம் நேரம் காய வைக்கிறேங்க. திரும்ப நல்லா காய வச்சுட்டு இது வந்து கொஞ்சம் வெந்துருச்சு, மேலே கிறிஸ்பினஸ் வரணும், அதுக்காக ஒரு முறை ஃப்ரை பண்ணிக்கலாங்க. டபுள் ஃப்ரை. இது எண்ணெய் நல்லா காய வச்சுட்டு வாணலையும் இதே மாதிரி தாங்க எடுத்துகிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து எண்ணெய் நல்லா காஞ்சவனே இந்த மாதிரி ஒரு 15-30 seconds வரைக்குங்க. இன்னும் கொஞ்சம் டார்க் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கினாங்க. மேலே நல்லா மொறு மொறுன்னு இருக்குங்க, இது கிறிஸ்பியாக. அது வந்து இப்போ நல்லா ரொம்ப கிறிஸ்பி ஆகிடுச்சுங்க, மொறு மொறு தன்மையோடு இருக்கும். அதுக்கப்புறம் இதுக்கு ஸ்லரி செய்யணுங்க. நம்ம நான் தேன் எடுத்துக்கிறேங்க, 1 tbsp அளவு தேன். அதுக்கப்புறம் சோய் சாஸுங்க, இது 1 tbsp அளவு சோய் சாஸ் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் ரெட் சில்லி சாஸ் 1 tsp. அதுக்கப்புறம் மிளகுத்தூள் 1/2 tsp சேர்த்துக்கிறேன். அப்புறம் ரெட் சில்லி ஃப்ளேக்ஸுங்க, அது 1/2 tsp அளவு. அதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளாருங்க, கார்ன்ஃப்ளவர் 1 tsp அளவு எடுத்துக்கிறேன். அதே போட்டு இது நல்லா கலந்து விட்டுக்கிறேங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்க்கணுங்க, 1/4 cup அளவு தண்ணி சேர்க்குறேன். இதை சேர்த்து நல்லா கலந்து விட்டு உப்புங்க, அது கொஞ்சமாக தான் போடணும், ஏன்னா அது சாஸ்லேயும் உப்பு இருக்கும். ஒரு 1/2 tsp அளவு போட்டிருக்கோங்க. அதுக்கப்புறம் வாணல் காய வச்சுட்டு அதில் 1 tsp எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. பூண்டுங்க, பொடியாக நறுக்கின பூண்டு 1 tbsp அளவு, அது போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. அதுக்கப்புறம் அந்த கலந்து வச்சு ஸ்லரி இருக்கு இல்லைங்களா, அதை அப்படியே எடுத்து ஊற்றிக்கிறேன். அதை எடுத்து ஊற்றிட்டு இது 10 seconds தாங்க, இதை போட்டு கொஞ்சம் நல்லா கலந்து விடணும். அந்த பூண்டோட நல்லா கலந்தவொடனே இந்த பொரிச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா சிக்கன் விங்ஸு, அதையும் எடுத்து போட்டுக்கிறேங்க. போட்டுட்டு இதை நல்லா அந்த சாஸ் வந்து எல்லாத்து மேலேயும் கோட் ஆகிற மாதிரி கொஞ்சம் நல்லா கலந்து விடணுங்க. அவ்வளோதாங்க, நல்லா கோட் ஆகிடுச்சு. அது ரொம்ப அருமையாக இருந்ததுங்க டேஸ்ட்டு. இது வந்து குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். இது வந்து நம்ம ஸ்டார்டராகவும் வச்சுக்கலாங்க. அது ரொம்ப ரொம்ப அருமையாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் வெள்ளை எள் தூவணுங்க மேலே. இது வந்து பிளேட்டிங் பண்ணிவிட்டு அப்புறம் தான் நான் எள்ளு தூவினேன். இது வந்து ரொம்ப சாஃப்டாக நல்லா இருந்ததுங்க, மேலே க்ரன்ச்சியாகவும் உள்ளே சாஃப்டாகவும். இதே மாதிரி செஞ்சு பார்த்துருங்க. செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நான் வேறு டிஷ்ஷோடு உங்களை சந்திக்கிறேங்க. தேங்க்யூ. ஹாப்பி குக்கிங்.